எனக்கு தெரிந்து இல்லை, பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களுக்கு தெரிந்து, பெண்களை கண்ணாடி குமிழ்கள் என்கிற உயர்ந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு முதலில் பேசியது நபிகள் நாயகம். நாமெல்லாம் விமானங்களில் ரயில்களில் பொருட்களை அனுப்புகிற போது கண்ணாடி பொருட்கள் உள்ளே இருந்தால் மேலே ஒரு ஸ்டிக்கர் போடுவோம் அல்லவா, there are glasses handled with care, உள்ள கண்ணாடி பொருள் இருக்கு கவனமா கையாளுங்க அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவோம் அல்லவா. உலகத்திலே இருக்கிற ஆண் வர்க்கத்தை எல்லாம் பார்த்து, there are glasses, அவர்கள் கண்ணாடிகள், கவனத்தோடு கையாளுங்கள், உடைத்து விடாதீர்கள் என்றெல்லாம் உலகத்தில் பெண்களுக்கு பரிந்து பேசிய நபிகள் நாயகம். எனவேதான் சொல்லுகிறோம், அவர்கள் எல்லாருக்கும் சொந்தம். ஒரு ஒரு கை மறத்து போன கை, கை கொடுக்கிற போது காய்த்து போய் மறத்து போயிருப்பதை பார்த்துவிட்டு, என்ன உங்கள் கைகள் இப்படி கடினமாக இருக்கிறது என்று கேட்டார்கள். ஜாபிர் என்கிற அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் செருப்பு தைக்கிற தொழிலாளி, எனவே என் கைகள் கொஞ்சம் கரடுமுரடாகத்தான் இருக்கும் என்ற போது அந்த கையை முத்தமிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்ன அரபி வார்த்தை இன்றைக்கும் நூல்களில் இருக்கிறது. முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், ஆதிகி எதும் லா தமசுகன்னார், இந்த தொழிலாளியின் கையை நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். உழைக்கும் வர்க்கத்தினுடைய கையை தங்களுடைய உயர்ந்த உதடுகளால் வகி என்கிற விண்ணிலிருந்து வருகிற இறைவனின் வார்த்தையை பேசுகிற உதடுகளால் முத்தமிட்ட ஒரு தலைவர், தொழிலாளர்களுக்கான தலைவர், செருப்பு தைப்பது முதல் உலகத்தில் அனுமதிக்கப்பட்ட எந்த தொழிலை செய்தாலும் அது ஈன தொழில் அல்ல என்பதை உலகத்திற்கு சொல்லிய ஒப்பற்ற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை நீங்கள் எல்லா கோணத்திலும் போய் போய் பார்த்து விட்டு வாருங்கள். எந்த கோணத்தை பார்த்தாலும் உங்களாலே சொல்ல முடியும், அவர் அவர்களின் தலைவர், ஏழைகளின் தலைவர், அடிமைகளின் தலைவர். காலம் முழுக்க 40 வயசுல நபிப்பட்டம் வாங்கினதுல இருந்து 63 வயசு வரைக்கும் அவர்கள் அதிகம் அமர்ந்திருந்தது ஏழைகளோடு, பணக்காரர்களோடு அல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும் பெருமானார் இறைவனிடத்திலே செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா, என்னை ஏழையாக வாழவை, என்னை ஏழையாக மரணிக்க செய், நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற போது என்னை ஏழைகளோடு எழுப்பு. நாம தவறி கூட இதை கேட்க வேண்டாம், எங்க கொஞ்சம் காசு கம்மியா போயிருமோ, எதுக்கு நல்லாதானே இருக்கிறோம், நாம ஏன் இப்ப இந்த துவா செய்யணும், ஏழைகளோடு வாழவை, ஏழைகளோடு மௌத்தாக்கு, ஏழைகளோடு எழுப்பிவை. எனவே செல்வந்தர்களோடு ஒட்டி கொள்ளுகிற, விஐபிகளோடு வரிந்து கட்டி நிற்கிற அப்படிப்பட்ட தலைவராய் பார்க்க முடியவில்லை, ஏழ்மையில் ஏற்றம் கண்ட, எளிமையில் ஆனந்தம் கண்ட தலைவராக நபிகள் நாயகத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த பிரிவோடெல்லாம் எப்படி நடந்தார்கள் என்று பார்த்தால் நமக்கு அது புரியும். பொதுவா தலைவர்னு ஒரு உயரத்துக்கு போறப்போ ஒரு ஒரு கெத்து வந்துடும், ஒரு ஒரு பந்தா வரும் இல்லையா, அவங்க காலில் ஒரு 10 பேர் உழுகுவாங்க. வரலாறு குறித்து வைத்திருக்கிறது, இவ்வளவு பெரிய உலகத்தின் உயரத்தை தொட்ட பெருமானார் காலில் விழுகிறத அனுமதிக்கல, அனுமதிக்கல. ஒரே ஒருத்தர், அவருக்கு முஹாதுன்னு பேர், அவர் வேற ஏதோ வெளிநாடு போயிட்டு வந்தார், அங்க அரசருக்கு எல்லாம் அப்படி நேர சிறை வணக்கம் மாதிரி தொப்பு தொப்புன்னு விழுந்திருக்கிறாங்க நேர காலில். அதை பார்த்துட்டு வந்தவர், அவருக்கு ஒரு சிந்தனை, சாதாரணமான இந்த நாட்டின் அரசனுக்கெல்லாம், நாட்டின் பிரஜைகள் காலிலே விழுந்து மரியாதை செலுத்துகிற போது அகில உலகத்தினுடைய எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கிற என் தலைவர் நபிகள் நாயகத்திற்கு நான் ஏன் காலில் விழக்கூடாது என்று அவருக்கா வந்த சிந்தனை. வந்தவர் தொப்புன்னு விழுந்தார், நேரம் விழுந்தார் காலில், எழுந்து தூக்கி பிடித்து அவரை நிறுத்தி கொண்டு சென்ன சொன்னார்கள் நபிகள் நாயகம், ஹாலா மா தஃஅலுல் அஆஜிமுலி முலூகிஹா, இது வந்து அந்நியர்கள் அரசர்களுக்கு செய்கிற வேலை, நான் முதல்ல அந்நியனும் அல்ல, நான் முதல்ல அரசனும் அல்ல, இன்னமான ரஜினும் மின்கும், நான் உங்களை போன்ற ஒருவன்,
உங்களில் இருந்து ஒருவன் என் காலில் எதற்கு விழுகிறாய்? நான் இன்னமும் கூட இதை விரிவாக சொல்ல நினைக்கிறேன். என்ன தெரியுமா? உலகத்தில் மங்கா புகழோடு, சரித்திரத்தினுடைய சாகாத சரித்திரத்தோடு உலகத்திலே வாழ்ந்து முடித்த அந்த தலைவர் கடவுளாக்கப்படவில்லை. நபிகள் நாயகம் கடவுளாக்கப்படவில்லை. தெரியுமா உங்களுக்கு? நாமெல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கிற மனுஷன் கொஞ்சம் அப்நார்மலானவே தெய்வம் வைக்கிறோம் இல்லையா? சர்வசாதாரணமாய் தெய்வம் ஆக்கி விடுகிறோம். நபிகள் நாயகத்தை அவர்களை பின்பற்றிய லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் கடைசி ஹஜ் யாத்திரையில இருந்த போது அவர்களோடு இருந்த ஹஜ் பயணத்தில இருந்த சுமார் 1.5 லட்சம் பேர் யாரும் தவறி கூட அவர்களை கடவுள் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க வாழுகிற முஸ்லிம்களிடத்தில் போய் முகம்மது யார் என்று கேளுங்கள், முகம்மது இறை தூதர் என்று சொல்லுவானே தவிர முகம்மதை கடவுள் என்று சொல்ல மாட்டான். சொல்லுபவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான். உலகத்தில் தன்னை கடவுளாக்காமல் பார்த்து கொள்ளுதல் என்பது அது மிகப்பெரிய பணிவின் உச்சகட்டம். ஒரு தலைமைக்கு இருந்தால் தான் முடியும். நான் உலகம் முழுக்க தெய்வங்களாக ஆக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் சொல்ல விரும்பவில்லை. உலகத்தில் கொஞ்சம் புகழ் வந்த எல்லாரையும் அந்தந்த நாட்டினுடைய மக்கள் தெய்வங்களாக ஆக்கினார்கள். நம்ம ஊர் தெய்வங்கள் வரைக்கும், இதே தெய்வங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக கொஞ்சம் நல்லபடியாக அவங்களுக்கு முன்னாடி நடந்தா தெய்வமாக்கிடுவாங்க. உலகத்தில் தெய்வமாக்கப்படாத தலைவர் நபிகள் நாயகம். இன்றைக்கு வரையும் கூட யாத்திரைக்கு போகிற முஸ்லிம்கள் மக்காவிற்கு போனால், மதீனாவிற்கு போனால், மதீனாவிலே நபிகள் நாயகம் தூங்குகிற அந்த இடத்துல நின்று கொண்டு ஒரு முஸ்லிம் சலாம் சொல்லுவானே தவிர சிரம் பணிய மாட்டான். சலாம் சொல்லுவானே தவிர சஜிதா என்கிற இறைவனுக்கு மட்டும் செய்கிற அந்த சிரசாசனம் செய்ய மாட்டான். காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராய் தூதராய் எல்லோருக்குமான வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்தவர்கள். உங்களால் நம்ப முடியுதான்னு யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் இறக்கிறார்கள், அவர்களுடைய போர் கவச சட்டை அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. காசு இல்லைன்னு, வீட்டில் காசு இல்லைன்னு கொண்டு போய் கவச சட்டை இருக்கும் இல்லையா, அந்த காலத்தில் பயன்படுத்துகிற கவச சட்டை, அதை கொண்டு போய் இதை வச்சுட்டு கோதுமை கொடுன்னு சொல்லி ஒரு 16 படி கோதுமைக்காக வேண்டி ஒரு தலைவரின் சட்டை அடமானம் வைக்கப்பட்டது என்றால் அந்த குடும்பத்தின் ஏழ்மை நிலை எப்படி இருந்திருக்கும்? ஏழ்மை நிலை சம்பாதிக்க தெரியாமல் அல்ல, சிரியா தேசத்தினுடைய கடவீதிகள் வரைக்கும் பெருமானாருடைய கைகளுக்குள்ள அடக்கம். ஆனாலும் இவ்வளவு பெரிய ஏழ்மையை விரும்பி அந்த எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமீபத்தில் ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை ஃபுல்லாக படிச்சுட்டு, நான் சொல்கிறது யூடியூப்பில் அவருடைய பேட்டி கூட இருக்குது, ஜெர்மன் ப்ரொஃபஸர் ஒருத்தர், எனக்கு 3 விஷயம் நபிகள் நாயகத்திட்ட பிடிக்குது, இந்த 3 விஷயத்தை நபிகள் நாயகத்திட்ட ஃபாலோ பண்ணால் போதும், உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தரும் அவரவர் கோணத்திலே நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள். அவர் சொல்றார், ஜெர்மன் ப்ரொஃபஸர், எனக்கு பிடிச்ச 3 செய்தி என்ன தெரியுமா? ஒன்றாவது, இன்னைக்கு நாம் உலகம் பூரா இந்த டயட்டுன்னு சொல்கிறோம்ல, சாப்பிட்றதில்ல நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிக்கிறோமா இல்லையா? அதை பற்றி தான் அந்த ப்ரொஃபஸர் பேசுகிறாரு. நபிகள் நாயகம் பசி வராமல் சாப்பாட்டில் உட்கார்றதில்லை, கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே எந்திரிச்சிட்றாங்க. எனக்கு பெருமானாரை பிடித்தது இந்த ஒன்று தான். இந்த உலகத்தின் ஏராளமான நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உடல் உபாதைகளுக்கும் காரணம் நபிகள் நாயகத்தின் வாழ்வை நான் பார்க்கிறேன். அந்த வாழ்க்கையில் பசி வந்தா தான் பசி வர்ற வரையும் சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டா கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே எந்திரிச்சிருவோம். டயட்டினுடைய தத்துவத்தை உலகத்தில் முதலில் அறிமுகப்படுத்தி பேசியவர்கள், சொல்ல போனா அவர்கள் வாழ்ந்த மதீனாவில் மருத்துவர்கள் இல்லை அல்லது மருத்துவர்கள் தேவைப்படவில்லை. பசி வந்தா மட்டும் சாப்பிட்றதுன்ற முடிவுக்கு நீங்க வந்து பாருங்க,
சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப வயிறு நிறைய சாப்பிட்றதுங்கிற தத்துவத்தை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் இடத்த காலியா வச்சுட்டு எந்திரிக்கிறதுங்கிற முடிவோட வாங்க மருத்துவர்கள் நமக்கும் தேவைப்பட வழி இல்லை. ஜெர்மன் ப்ரொஃபசர் சொல்றாரு, நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை முழுக்க படித்தேன், எனக்கு ரெண்டாவது அந்த வாழ்க்கையில எனக்கு பிடித்த இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் தர்மங்களை பற்றி சொல்லுகிற போது சிறந்த தர்மம் என்று எதை சொல்லுகிறார்கள் தெரியுமா, உன் கையால் உன் மனைவிக்கு நீ ஊட்டி விடுகிற ஒருவாய் உணவு கவளம், அது இந்த உலகத்தின் சிறந்த தர்மம். நம்மெல்லாம் அப்படி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்ச நாளைக்கு இவர் அந்தம்மாவுக்கு ஊட்ட, அந்தம்மா அவருக்கு ஊட்ட, ஒரு ஒரு 40 நாளைக்கு பார்த்தா ரெண்டு பேரும் தனியாவே சாப்பிட மாட்டாங்க போல தெரியுதுங்கிற மாதிரி இருக்கும். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஊட்டி விடுகிற ஒரு உணவு கவலம். குடும்ப பிரச்சனைகள்னு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இதுல அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான சால்வ் அப்படிங்கிறது இது ஒண்ணுதான் என்று இந்த ஜெர்மன் ப்ரொஃபசர் அவருக்கு பிடிச்ச ஒரு ஒரு பக்கத்தை பேசுறார். ஊட்டி விடுறதுதான் பெரிய சதக்கான்னு சொல்லி ஊட்டி விடுறதுன்னா அதுல எல்லாமே அடங்கும். மனைவியை நல்லா பார்த்துக்கிறது, அது இதுன்னு இவர் பாட்டில் காலையில் ரெண்டு ஓதா, சாயந்தரம் 2 அடி, நைட்டு வந்து அஜர்த் பயான்னு சொன்னார், நான் வா உனக்கு ஊட்டி விடுறேன்னா அந்தம்மா வேறு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி விஷப்பரிசையில் டப்புன்னு உடனடியாக ஒன்றா இறங்க வேண்டாம். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நான் 3வது ஒரு பெரிய அம்சத்தை யோசித்து பார்க்கிறேன். முகமலர்ச்சியோடு நீ யாராக இருந்தாலும் சந்தி, முகமலர்ச்சியோடு பார். சில பேர் உம்முன்னு இருப்பாங்க, இஞ்சி சாப்பிட்ட மாதிரி விளங்கவே விளங்க, காசா பணமா, புன்னகையோடு இருக்கிற எல்லாரையும் எதிர்கொண்டால் மனித குலத்தில் அதை விட பகமைக்கும் கருத்து வேறுபாட்டிற்கும் இதை தாண்டி வேற என்ன இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் பெண்கள், ஏழைகள், குழந்தைகள், தொழிலாளிகள், பாடுபடுபவர்கள் அத்தனை பேருக்கும், உலக மக்கள் எல்லாருக்கும் சொந்தமான ஒரு வாழ்க்கை நபிகள் நாயகம். உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமை கோத்திரத்திலே இருந்து வந்த பிலால் என்பவர் தான் உலக இஸ்லாமியர்களின் தலைமை பீடமாக கருதப்படுகிற மக்காவிலே இருக்கிற ஆலயம் கபாவில் பாங்கு ஒழித்தது. ஒரு நீக்ரோ, ஒரு கருப்பின அடிமை சாத்தியம் இருக்கா? எந்த சான்ஸும் கிடையாது. அரபுகள் எவ்வளவு நிறவெறி உடையவர்கள், குலப்பெருமை உடையவர்கள், எல்லாம் உடைத்து எறிந்தார்கள் நபிகள் நாயகம். உலகத்தின் உயர்ந்த பொறுப்பு மக்களை தொழுகைக்கு அழைக்கிற பாங்கு சொல்லுகிற பணி, சாவியை பிடி நீ போய் நின்று பாங்கு சொல், சொன்னது யார்? நபிகள் நாயகம். பாங்கு சொன்னவர் கருப்பினத்து பிலால். நிறைவேற்றுமைக்கு சாவுமணி அடித்த தலைவர் நபிகள் நாயகம். போற போக்குல சில பேர் கீழே நின்று உயரமான இடத்துல கருப்பினத்து அடிமை நின்று பாங்கு சொல்றத பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னா, முகம்மதுக்கு இந்த கருங்காக்காவை தவிர வேற ஒன்று ஒருத்தரும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு கருங்காக்காவா தெரியுது, கருப்பின் மீது அவர்கள் கொண்ட அதிருப்தியின் வெளிப்பாடு அது. இன்னொருத்தன் வந்திருக்கான் அந்த பக்கமா, அவன் வந்து இவர் பாங்கு சொல்றத, மேல நின்று பாங்கு சொல்றத பார்த்துட்டு, நல்ல வேலை எங்க அப்ப முன்னாடியே செத்து போயிட்டான், அவன் இருந்திருந்தா இந்த மாதிரி கேவலமான அடிமைகள் எல்லாம் உயரமான இடத்திற்கு வருவதை கண்ணால பார்த்திருக்க வேண்டிய தரித்திரத்துக்கு ஆளாயிருப்பான் என்று பேசினார்களாம். எனவே உலகம் முழுக்க அடிமை தலை உச்சகட்டத்தில் இருந்த போது இது போன்ற தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட விழிப்பு நிலை மக்களும் கூட வியப்பின் விழிப்பிலே அவர்களை உயரத்திலே தூக்கி வைத்து விட முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வரைக்கும் கூட சில நாட்டில் ஒளியிலேயே இதை இப்ப பார்த்தமல்ல, சமீபத்தில் ஃபாரின்ல என்ன நடந்தது, இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கருப்பினத்தினுடைய ஒருத்தனை காலில் ஒரு வெள்ளை இனத்தை சார்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி கழுத்தில், அவன் கழுத்தில் காலை வச்சு அவன் கத்துறான், ஐ கான்ட் டு ப்ரீத், என்னால் மூச்சுவிட முடியல, என்னை விடு விடுன்னு கத்துறான், ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர், என்னமாச்சு தண்ணி கொடுங்க, என்னமாவது கொடுங்க கத்துறானே.
சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களே நீங்க, உலகம் முழுக்க அது பெரிய சர்ச்சையானது. இவ்வளவு பெரிய ஐரோப்பிய கண்டத்தில் இன்னமும் நான் வெள்ளை நீ கருப்பு என்கிற ஆதிக்க மனப்பான்மை இருக்கா இல்லையா? ஆனால் வந்த 23 வருஷத்துல தூக்கி வெள்ள கருப்புங்கிறது எல்லாம் கடா சீட்டு சமத்துவ வரிசையில கொண்டு வந்து நிறுத்தினார்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிக்க யோசிக்க பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் எல்லாருக்கும் எதனால் சொந்தம் என்பதை. இதுக்கு எத்தனையோ பேர் திட்டாங்க. அந்த பக்கம் ஒருத்த வந்து முகமது சூனியக்காரன்ட்டு போயிட்டான், இந்த பக்கம் ஒருத்த வந்து முகமது கவிஞர் கவிதையிலேயே எல்லாத்தையும் கவுத்திடறாருன்ட்டு போயிட்டான், இந்த பக்கம் வந்து ஒருத்தர் முகமது மஜ்னூன் அவர் மெண்டல் போயிட்டான். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் எல்லா திசையிலும் பொதுவாகவே சமூகத்தின் பொதுத்தலங்களுக்கு வருபவர்களுக்கு நானா பக்கமும் விமர்சனம் இருக்கும். இந்த காலத்திலே இருக்குது, அந்த காலத்திலே இருந்தது. உலகத்தில விமர்சிக்கப்படாமல் ஒரு நாள் கூட கிடக்காத தலைவர் நபிகள் நாயகம். ஆனா விமர்சிப்பவர்களுக்கும் சேர்த்து அவர்கள் நன்மைகளை செய்கிற தலைவர். பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கனிந்த மரம் தான் கல்லடிபடும். பையன் கையில கல்லை வச்சுட்டு மரத்தை பார்த்து எப்போ விடுவான்? கொய்யா பழம் தெரிஞ்சாதான் விடுவான். கொய்யா பழம் தெரியணும், மாம்பழம் தெரியணும், நேர கல்லை விடுவான். என்ன தெரியுமா? அடியையும் வாங்கிட்டு மரம் பழம் கொடுக்கும். அடியையும் வாங்கிட்டு கீழே கொய்யா பழம் தானே விழும். நீங்கள் நபிகள் நாயகத்தை அந்த காலத்திலேயே நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஒரு மெல்லிய புன்னகையோடு இவைகளை கடந்து போவதற்கு இமயம் போல் இதயம் வேண்டும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதுவெல்லாம் இருந்தது. ஒரு மீலாத விழாவில் இன்றைக்கு ஒரு ஃபாதரை, இந்து சமூகத்தினுடைய பெருமக்களை, கிறிஸ்தவ சமூகத்தினுடைய அருட்தந்தைகளை எல்லாம் அழைத்து நாங்கள் நபிகள் நாயகத்தை பேசுவதன் காரணம் அதுதான். நம்முடைய நாடு பன்முகத்தன்மை உள்ள நாடு, எல்லாரையும் உள்ளடக்கிய நாடு. இங்கே இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், முஸ்லிம்கள், ஏன் இந்துக்கள்ல சமணர்கள், வைணவர்கள் எல்லாம் இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், இருந்தோம். ஏறத்தாழ சுமார் சுதந்திர இந்தியாவினுடைய 70-75 வருஷத்தை தாண்டி இருக்கிற நிலையில் இந்தியாவினுடைய அபாரம் என்ன தெரியுமா? இதனுடைய வேற்றுமையில் ஒற்றுமை தத்துவம் தான். இந்தியா ஒருமை அல்ல, இந்தியா பன்மை. இந்தியா இந்துக்களுடையது, இந்தியா கிறிஸ்தவர்களுடையது, இந்தியா முஸ்லிம்களுடையது. இந்தியா என்னுடையது மட்டும் என்று சொல்பவன் மாத்திரம்தான் இந்தியாவை சிதைக்க நினைக்கிறான் என்று பொருள். நம்முடைய தலைவர்கள் எல்லாமே அந்த ஒற்றுமைக்கு பாடுபட்டவர்கள். இந்த கபீர் தாசன் ஒருத்தர் இருந்தார், கபீர் தாசன், இந்து முஸ்லிம் ஒற்றுமையா இருக்கணும், இந்து கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையா இருக்கணும், சும்மா எழுதிட்டே இருந்தார். அவரை எல்லாமே திட்டினும், இந்த பக்கம் இருக்கிறவனும் திட்டினான், அந்த பக்கம் இருக்கணும், எல்லாமே திட்டினான். அவர் சிரிச்சார். அவர்கிட்ட கேட்டாங்க பத்திரிகையாளர், ஏங்க ரெண்டு பேரும் உங்களை திட்டுறாங்க, ரெண்டு பேருக்கு ஒற்றுமைக்காக தான் நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் உங்களை திட்டுறாங்க, நீங்கள் சிரிக்கிறீங்க. அவர் சொன்னார், என்னை திட்டுறதுலையாவது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களே, என்ன திட்டுவதிலாவது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறான் அல்லவா, அதனாலே சிரிக்கிறேன். ஜவஹர்லால் நேரு தொடங்கி சுதந்திர இந்தியாவை கட்டமைத்து கொடுத்த பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்தியாவினுடைய எல்லா மதத்தவர்களுக்குமான ஒரு பன்முக பங்களிப்பு பாரதத்திற்கு உண்டு என்பதைத்தான் நிரூபித்து வந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படி சகோதரர்களாக வாழவே பழகி இருக்கிறோம். உங்கள் வீடுகளுக்கு தீபாவளி பலகாரங்கள் வராமல் இருந்ததுண்டா? அல்லது பாய் வீட்டு ரம்ஜான் அன்றைக்கு அவர்களின் வீடுகளுக்கு போகாமல் உண்டா? இதோ இது மசூதி, இங்கே இருக்கிற பெரிய மசூதி. மாலை 6 மணிக்கு மகரிப் தொழுகை நேரம், நீங்கள் வந்து பாருங்கள். எத்தனை இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று மதங்களை கடந்து குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்து மந்திரிப்பதற்காக நிற்பார்கள். இந்த சமய நல்லிணக்கத்தை உங்களால் தகர்த்து விட முடியும் என்று நினைக்கிறீர்களா? முடியவே முடியாது. அந்த நிற்கக்கூடிய பாமர இந்தியாவினுடைய குடிமகனை பொறுத்தவரை, அங்கொரு சாமி இங்கொரு சாமி, இங்கே அல்லாஹ் சாமி, போனால் நல்லா போயிருது, குழந்தையை தூக்கி கொண்டு அவள் அதிகாலையில் நிற்கிறாள், இங்கே இருக்கிற யாரோ ஏதோ மந்தரித்து விடுகிறார்கள், அவளுக்கு நன்றாகவும் போகிறது, அவனிடத்திலே போய் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ அதன் துவேஷத்தையோ சொல்லி இந்த நாட்டினுடைய அந்த பன்முக தன்மையை யாராலும் ஒருபோதும் குலைத்து விடவே முடியாது. இந்தியா முழுக்க அப்படித்தான். இந்தியாவை பொறுத்தவரை எல்லா சமயத்தவர்களும் வாழுகிற இச்சூழலில் இந்தியாவை தனி ஒரு
ஏதேனும் அடையாளத்தோடு மட்டும் ஒதுக்கி வைப்பது என்பது இந்த பன்முகத்தன்மையை கெடுத்துவிடும். நான் கேட்கிறேன், விவேகானந்தர் இல்லாமல், சுவாமி விவேகானந்தர் இல்லாமல் ஒரு இந்தியாவை நாம் பார்த்து விட முடியுமா? ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லாமல் ஒரு இந்தியாவை நாம் யோசித்து விட முடியுமா? பக்கத்தில் இருக்கிற வடலூர் வள்ளலாரை தள்ளி வைத்து விட்டு ஒரு இந்தியாவை நாம் யோசிக்க முடியுமா? ஏன், அதை விட நல்லா கேட்கிறேன், ஒரு ஒரு தெரசா, அன்னை தெரசாவை தள்ளி வைத்து விட்டு இந்தியாவினுடைய மாண்பை நீங்கள் எழுதிட முடியுமா? ஒரு திப்பு சுல்தானுடைய வீரத்தை தள்ளி வச்சுட்டு உங்களால் சுதந்திர இந்தியாவை கற்பனை செய்ய முடியுமா? நான் மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறேன், இந்தியா இந்தியா விவேகானந்தருடையது, இந்தியா அன்னை தெரசாவுடையது, இந்தியா திப்பு சுல்தானுடையது, இந்தியா ராமகிருஷ்ண பரமஹம்சருடையது, இந்தியா குருநானக்குடையது, எல்லாருடையது தான் இந்தியா. தயவு செய்து அது திப்பு உடையது மட்டும் சொல்லுபவன் தப்பு செய்கிறான், அது தெரசாவுக்கு மட்டும் சொல்லுபவன் தப்பு செய்கிறான், அல்லது விவேகானந்தருக்கு மட்டும் சொல்லுபவன் தப்பு செய்கிறான். பன்முகத்தன்மையில இருக்கிற ஒரு சூழலில் தான் நாம் இந்தியாவிலே இருக்கிறோம். நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா, அவர்கள் எப்படி எல்லா சமுதாயத்துக்குமான தலைவரோ, மதம் கடந்து இனம் கடந்து அத்தனை பேரையும் நேசிக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை உலகத்திற்கு சொன்னார்களோ, அந்த தத்துவத்திற்கு மீண்டும் உயிரோட்டுவதற்குத்தான், உயிரோட்டம் பெறுவதற்குத்தான் அவர்கள் பிறந்த நாள் விழாவிலே இதை சொல்லுகிறோம். அடிக்கடி சொல்றது உண்டு, ஊருக்கு எல்லா பயலும் சேர்ந்து ஊருக்குன்னு சொல்லி ஒரு யானை வாங்கினாங்களாமா, யானை. முன்னாலே கவிஞர் வாலி அநேகமாய் அவர் எழுதியிருப்பதாக படித்திருக்கிறேன். ஊருக்கு ஒரு யானை வாங்கியிருக்காங்க. சில ஊர்ல இருக்கும்போது கோயில் யானை அது இதுன்னு போலாம், யானைக்கு ட்ரைனிங் எல்லாம் நடக்குதா இல்லையா, புத்தாக்க பயிற்சி எல்லாம் நடக்குதா இல்லையா, அந்த மாதிரி யானை வாங்கியிருக்காங்க. வாங்கின உடனே ஊர்ல சண்டை, இந்த பக்கம் இந்துக்கெல்லாம் வந்து நாமம் போடணுங்கிறான், பட்ட நாமம் போடணும் யானைக்குங்கிறான். இந்த பக்கம் முஸ்லீம்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்து நிலா போற கிரசன்ட் போடணும் அப்படிங்கிறான், எதுல, யானையோட நெத்தியில, அது ஊர் யானை. அப்புறம் இந்த பக்கம் இருந்து சில கிறிஸ்தவ சவர்லாம் வந்து இல்லை சிலுவை குறி போடணும் அப்படின்ட்டு, அது இப்போ யானை திரு திருன்னு முடி ரெண்டு பேர், எப்போ யானைக்கு என்னாச்சுன்றிருக்கான். வேற ஒருத்தன் சொல்லியிருக்கான், யானை மதம் முடிச்சு காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு, யானைக்கு வெறி வரும்ல, சாதி மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு வெறி வந்துருச்சா இல்லையா, மதம் முடிச்சு காட்டுக்கு ஓடிடுச்சுன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப விவரமான ஒருத்தன் சொல்லியிருக்கான், மதம் முடிச்சு காட்டுக்கு போகல, மதம் பிடிக்காததுனால போய்விட்டது. மதம் பிடிக்காது, மதத்தின் பெயரால் நீ போடுகிற சண்டை பிடிக்கிற, என் மதம் உயர்ந்தது உன் மதம் தாழ்ந்தது என்று மதத்தினுடைய வெறித்தனம் இருந்ததால் அது ஓடிச்சு. சுருக்கமா சொல்ல போனா, காட்டுல வாழ்ற விலங்குகள் கூட நாம மதத்தின் பெயரால் சண்டை போடுவதை விரும்பவில்லை என்பது இங்கு தெளிவாக தெரிகிறது. நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை, பல் சமய தலைவர்கள் பேச வேண்டும், பல்வேறு பெருமக்களின் உரைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சொந்தம், எல்லா சமயத்தவர்களையும் இணக்கத்தோடு வாழுவதற்கு பெருமானார் சொன்னதை போலவே நாம் வாழுவோம். இஸ்லாத்தினுடைய அந்த உயர்ந்த தத்துவத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வை வணங்கி வாழ்வோம், இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.